Hi friends, I am Martin. Word of the day is backbite. The word backbite is a verb. It means to say unpleasant and unkind things about someone who is not there. அப்படின்னு சொல்லலாம். அதாவது இல்லாத ஒருவரை பற்றி விரும்பத்தகாத மற்றும் இரக்கமற்ற விஷயங்களை சொல்லுவது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த பேக்பைட் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ஒரு அருமையான வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கேவலமான ஒரு இழிவான செயல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனுஷன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவன் தவறு செய்வது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். 100% தவறு செய்யாத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த உலகத்தில் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒருவர் தவறு செய்யும் பொழுது அந்த தவட்டை சுட்டி காட்டி அந்த தவறான செயலை திருத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தர் செய்த தவறை சுட்டி காட்டி திருத்துறதுக்கு முன்னாடி நாம் ஒழுங்காக இருக்கணும். ரெண்டாவது, அந்த தவறை சுட்டி காட்டி திருத்துறதுக்கு நமக்கு துணிச்சல் இருக்கணும். அப்போ தான் அதை செய்ய முடியும். எனவே ஃப்ரெண்ட்ஸ், ஆங்கிலத்தை போலவே இந்த பேக்பைட் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு தமிழ்லையும் ரொம்ப அருமையான வார்த்தைகள் இருக்குது. அதாவது புறங்கூறி திரிதல், அல்லது புறங்கூறுதல், அல்லது முதுகுக்கு பின்னாடி பேசுதல் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம். ஹீ லைக்ஸ் டு பேக்பைட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவருக்கு பிறரை புறங்கூறுதல் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று சொல்கிறேன், தே பேக்பைட் தேர் கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர்கள் அவர்களது சக ஊழியர்களை பற்றி புறங்கூறி திரிகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன், ஹீ இஸ் குட் அட் பேக்பைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் புறங்கூறுவதில் வல்லவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புறங்கூறுதல் அல்லது புறங்கூறி திரிதல் அல்லது முதுகுக்கு பின்னாடி பேசுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த பேக்பைட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்கள். எழுதுகிற சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர், பாய்.